தொன்னூறுகளில் கடைசி சில ஆண்டுகளும் இரண்டாயிரத்தில் சில ஆண்டுகளும் நீண்ட நாட்களாக தமிழ் திரையுலகில் அசத்தியவர்கள் ரம்பா சிம்ரன் ஜோதிகா ஷாலினி தேவயானி மற்றும் லைலா இவர்களை பற்றி சுருக்கமாக இந்த தொகுப்பில் காணலாம் நடிகை ரம்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு ஆ ஒக்கட்டி அடக்கு என்ற தெலுங்கு படத்தின் மூலமாக திரையுலகிற்கு அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு உலவன் என்ற தமிழ் படத்தில் அறிமுகமானார் மேலும் ராசி விஐபி காதலா காதலா ஆனந்தம் போன்ற பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார் ஹிந்தி கன்னடம் தமிழ் தெலுங்கு பெங்காலி போஜ்புரி இங்கிலீஷ் என ஏராளமான படங்களில் நடித்து வெற்றி பெற்றவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரம்பா இந்திரன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் அவரது மகள்கள் லான்யா மற்றும் ஷாஷா அவரது மகன் ஷிவின் நடிகை சிம்ரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ஹிந்தி திரைப்படத்தில் அறிமுகமானார் பிறகு மலையாள படமான இந்திரபிரஸ்தம் திரைப்படத்தில் மம்முட்டியுடன் நடித்தார் தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகளிலும் நடித்தார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஒன்ஸ் மோர் மற்றும் விஏபி போன்ற படங்களில் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் ஃபிலிம்ஃபேர் பெஸ்ட் ஃபீமேல் டெபூட் அவார்டும் வாங்கியுள்ளார் பிறகு அவள் வருவாலா நட்புக்காக கண்ணெதிரே தோன்றினால் ஜோடி போன்ற பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார் அஜித் விஜய் போன்றவர்களுக்கு சிறந்த ஆன் ஸ்கிரீன் பேராக திகழ்ந்தவர் தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட் பெஸ்ட் ஆக்ட்ரஸிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு பெற்றுள்ளார் இரண்டாயிரத்திலிருந்து இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரை கன்னத்தில் முத்தமிட்டால் ரமணா துல்லாத மனமும் துள்ளும் என தொடர்ந்து பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தீபக் என்பவரை மணந்தார் அவரது மகன்கள் அதிப் பக்கா மற்றும் ஆதித் பக்கா சிம்ரன் தற்போது விக்ரமுடன் நடிக்கவுள்ளார் ராக்கெட்ரி துருவ நட்சத்திரம் அந்தாதுன் போன்ற படங்கள் ரிலீஸிற்காக காத்திருக்கிறது நடிகை ஜோதிகா ஹிந்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வாலி படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தெலுங்கு படத்தில் அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு படத்திற்காக ஃபிலிம்ஃபேர் அவார்ட் பெஸ்ட் ஃபீமேல் டெபியூட்காக வாங்கியுள்ளார் குஷி பேரழகன் சந்திரமுகி மொழி என பல வெற்றி படங்களில் நடித்தவர் ரஜினி கமல் அஜித் விஜய் விக்ரம் சிம்பு என அனைத்து முன்னணி கதாநாயகர்களுடனும் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடிகர் சூர்யாவை காதலித்த திருமணம் செய்து கொண்டார் அதிலிருந்து திரையுலகிற்கு இடைவெளி விட்டு சென்றார் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முப்பத்தி ஆறு வயது நிலை என்ற படத்தில் மீண்டும் திரையுலகிற்கு திரும்பினார் அதன் பிறகு மகளிர் மட்டும் நாச்சியார் காற்றின் மொழி என பல படங்களில் கதாநாயகிக்கு முக்கியம் தரும் படங்களில் நடித்தார் அவரது மகள் தியா மற்றும் மகன் தேவ் நடிகை ஷாலினி குழந்தையிலிருந்தே படங்களில் நடித்துள்ளார் ரஜினி சிரஞ்சீவி போன்றவர்களுடன் சிறு வயதிலேயே நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு கலியூஞ்சல் என்ற மலையாள படத்தில் கதாநாயகியாக நடித்தார் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு காதலுக்கும் மரியாதையில் நடித்து தமிழுக்கு அறிமுகமானார் அமர்கலம் அலைப்பாயுதே பிரியாத வரம் வேண்டும் போன்ற படங்களில் நடித்துள்ளார் அலைப்பாய்தே படத்திற்காக தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட் பெஸ்ட் ஆக்ட்ரஸிற்காக பெற்றுள்ளார் ஷாலினி அவர்களுக்கு பேட்மிட்டன் விளையாட்டில் அதிக ஆர்வம் உள்ளது சில ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்ஸில் விளையாடியுள்ளார் இரண்டாயிரம் ஆண்டு நடிகர் அஜித் அவர்களை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அவரது மகள் அனுஷ்கா மகன் ஆத்விக் நடிகை தேவயானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு பெங்காலி திரைப்படத்தில் நடித்த திரையுலகிற்கு அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு மலையாளத்தில் கிணறி புலையோரம் என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு தமிழில் தொட்டாச்சினிங்கி என்ற படத்தில் அறிமுகமானார் காதல் கோட்டை என்ற திரைப்படம் அவர் திரைவாழ்வுக்கு பெரும் ஆதரவை தந்தது சூரிய வம்சம் நினைத்தேன் வந்தாய் தெனாலி அழகி என பல மொழி படங்களில் நடித்துள்ளார் திருமணத்திற்கு பிறகு கோலங்கள் என்னும் தொடரில் நடித்தார் அது பெரும் வெற்றியை தந்தது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இயக்குனர் ராஜ்குமாரன் அவர்களை திருமணம் செய்து கொண்டார் அவரது மகள்கள் பிரியங்கா மற்றும் இனியா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேவயானி கலைமாமணி விருது பெற்றார் நடிகை லைலா துஷ்மந்த் துனியாக்கா என்ற ஹிந்தி திரைப்படத்தின் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமானார் பிறகு தெலுங்கு மலையாளம் போன்ற மொழிப்படங்களிலும் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு கல்லழகர் மற்றும் முதல்வன் போன்ற படங்களில் நடித்த தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் பார்த்தேன் ரசித்தேன் தீனா தில் நந்தா பிதாமகன் போன்ற படங்களில் நடித்துள்ளார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என பல மொழிகளில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மெஹ்தீன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் அவரது மகன்கள் ஜாரியன் மற்றும் கேயன். இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ரியாலிட்டி ஷோ ஒன்றில் ஜட்ஜாக வலம் வந்தார் லைலா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழில் அலிஸ் என்ற படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார்